ஹாய் ஹலோ காய்ஸ், இது உங்களோட கிஃபி குயின் எடிட்ஸ் ஃபேக்ட் எஃபெக்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட் கே ட்ராமா எக்ஸ்பிளைன் தமிழ். அண்ட் இனோ யூ பன் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த ட்ராமா. ஒரு ஜானர் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடி. அதோட இந்த சைனீஸ் ட்ராமா பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் இங்கிலீஷ் அரபிக் போன்ற 30-க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் வெளிவந்திருக்கு. அதோட இந்த சைனீஸ் ட்ராமாவில் மெயின் கேரக்டரில் ஸ்டீவன் சாங் மற்றும் ஊ கியான் நடிச்சிருக்காங்க. அதோட சப்போர்ட்டிங் கேரக்டரில் வெய்டியன் ஹாவோ மற்றும் ஹான்ஜின்யூ நடிச்சிருக்காங்க. அண்ட் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட் இன் டு லவ் எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிளைன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து போடக்கூடிய எல்லா அப்லோடட் வீடியோஸும் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா எபிசோட்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட் இன் டு லவ் எபிசோட் 1 எக்ஸ்பிளைன் தமிழ். இந்த ட்ராமா ஸ்கேட் அண்ட் லவ் அப்படின்றது ஐஸ் ஸ்போர்ட் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அழகான ட்ராமா. ஜானிஸ் வூ இந்த ட்ராமாவில் டான்ஸ்யூ அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஓப்பனிங் சீனில் என்ன கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் டான்ஸ்யூ ஒரு யூத் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் ஆகிட்ட மாதிரி காட்டுறாங்க. அதோடு கூடவே நேஷ்னல் ஸ்கேட்டிங் கமிஷனர் அவளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்து அவளை பாராட்டுறாரு. ஒரு நாள் கண்டிப்பாக நேஷ்னல் டீம் மெம்பராக அவள் வருவா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த கமிஷனர் அவளோட கன்னத்தில் தட்டுறாரு. அவளுக்கு ஒன்றும் புரியல. அதோட மாஸ்டர் டேங் எழுந்திரி அப்படின்ற வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் வேறு யாரோடதும் இல்லை, டான்ஸியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் லியூசிங் யூ. அவன் தன்னுடைய ஃப்ரெண்டை எழுப்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா லீண்டா அப்படின்ற இடத்துல இருக்கிற லின்செங் யூனியன் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு பஸ்ஸில் கிளம்பிகிட்ருக்காங்க. அப்போது அவன் நல்லா பஸ்ஸில் தூங்கிடுறான். அவளோட ஃப்ரெண்டு எழுப்பினதுக்கப்புறம் அவள் எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் டிவியில் ஒரு நியூஸ் பார்க்குறாங்க. அதில் ஒலிம்பிக் ஸ்பீட் ஸ்கேட்டரான ஊ டான்சிங் தன்னுடைய 2வது வேர்ல்ட் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டதாக காட்டுறாங்க. இந்த நியூஸை பார்த்ததும் ஜின்யூ இவன் ஊ டான்சிங் உன்னோட ட்ரெயினானவன் தானே அப்படின்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு டான்சியூ எந்த பதிலுமே சொல்லலை. அதுக்கப்புறம் தன்னோட ஹெட்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு அவள் தன்னோட கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டு ஜன்னலூரத்தில் பார்க்குறான். டிவியில் அந்த நியூஸை தொடர்ந்து ஒரு காலேஜ் டீம் ஓடி ஹாக்கி கேம் காட்டப்படுது. அதில் நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோ ஸ்டீவன் சாங் லீ யூபிங் அப்படின்ற கேரக்டரில் ஐஸ் காட் அப்படின்ற பட்ட பேரோட நலம் இறங்கி 7-5 அப்படின்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிட்டுருக்காரு தன்னோட டீமில். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸோட விளையாடினாலும் எண்டில் நல்லா வின் பண்ணி ஜெயிச்சிட்றதா காட்டுறாங்க. யூ மற்றும் டான்ஸியே காலேஜோடைய கேம்பஸ்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பூத்ஸை பார்க்குறாங்க. அதில் அந்த பூட்டில் ஒரு ஃப்ளையர் டான்ஸியூ உடைய கவனத்தை ஈர்க்குது. ஏன்னா அந்த ஒரு ஃப்ளையரில் ஸ்கூல் ஹாக்கி கிளப்போடைய ஃப்ரீ ஐஸ் ஸ்கேட்டிங் சலுகை இருக்குது அப்படின்றத படிக்கிறாள். ஆனால் அவங்க ஃபஸ்ட் இயர் அப்படின்றதுனால ஹாக்கி டீமுடைய மேனேஜர் அவங்களுக்கு அந்த சான்ஸை மறுக்கிறாரு. ஆனால் ஜிங்யூ தன்னோட ஃப்ரெண்ட் டான்ஸ்யூக்காக அந்த மேனேஜர் கிட்ட டான்ஸ்யூக்கு இந்த கேம் விளையாட தெரியதோடு மட்டும் இல்லாமல் அவன் நேஷ்னல் சாம்பியன் அப்படின்றதையும் சொல்கிறான். இதை கேட்டுட்டு மேனேஜர்மா டான்ஸ்யூ கிட்டே இதுக்கு தொடர்ந்து காம்படிஷனில் விளையாடலை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டான்ஸ்யூ அமைதியாக தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுறதா சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜிங்யூ டான்ஸ்யூவை அந்த காலேஜில் ட்ராப் பண்ணுறான். அந்த காலேஜை பார்த்துட்டு வியந்து போய் ஜிங்யூ இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டான்ஸி தன்னோட ரூமுக்கு போகிறான். அங்கே அவளோட ரூம்மேட்டில் ஒருத்தர் அவளுக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கமான தன்னோட ஃப்ரெண்ட் ஜியாமிங் ஹியூன் அவளை ரொம்பவே வார்ம் வெல்கம் பண்ணி வரவேற்கிறான். அதுக்கப்புறம் டான்ஸ்யூக்கு தன்னோட வித்தியாசமான வளர்ப்பு பிராணியான ஓனான் மற்றும் பூச்சைகளை அவள் காட்டுறான். அதோட மட்டும் இல்லாமல் மீல் அனாட்டமியை பற்றி ரீட் பண்ணுறது அவளோட ஹாபி அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்ததாக நம்மளோட ஹீரோ யூபிங் தன்னுடைய யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் சென்டரில் என்டர் ஆகும்போது தன்னுடைய ரோல் மாடலான ஐஸ் காட் ரியல் ஐஸ் காட் அப்படின்னு சொல்லப்படுற ஜூ ஃபெங்கை மீட் பண்ணுறான். நம்ப முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா தன்னோட இன்ஸ்பிரேஷனாக நினச்சிட்டு இருக்க ரியல் ஐஸ் காடை மீட் பண்ணது. ஜூ ஃபெங் யூபிங்க்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனான ஒரு வார்த்தைகளை தன்னம்பிக்கை ஊட்டு விதமாக பேசுகிறாரு.
அதுக்கப்புறம் யூபிங் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறான். அதாவது சூஃபிங்கை நேரில் மீட் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்டை. நெக்ஸ்ட் டே நம்மளோட ஹீரோயின் டான்சியூ தன்னோட பெட்லேருந்து எழுந்துக்கிறான். அப்புறம் ஷவர் பண்ணுறதுக்காக பாத்ரூமுக்கு போகும்போது அங்கே ஷவர் உடஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவளை ஸ்போர்ட்ஸ் சென்டரில் இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. அவள் அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரில் இருக்கிற பாத்ரூமுக்கு போகிறா. அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகியிருக்கு. ஸோ அவள் தெரியாமல் ஜென்ட்ஸ் செக்ஷனில் இருக்கிற பாத்ரூமுக்கு போய்ட்றா. இதே நேரத்தில் தான் நம்மளோட ஹீரோ லியூபிங் குளிக்கிறதுக்கு அந்த மெயின் செக்ஷன் என்ட்ரு ஆகுறாரு. டான்சியோடைய நெக்ஸ்ட் ரூம்லேயே குளிச்சுட்ருக்காரு. அவரோட ஷாம்புவை மறந்து விட்டதுனால டான்சியோ கிட்ட வேறு யாரோ ஒரு பையன் நினச்சிக்கிட்டு ஷாம்பு கேட்குறாரு. அப்போ தான் டான்சிக்கு புரியுது தான் தவறதெல்லாம் மென் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டது. டான்சியூ தன்னுடைய ஷாம்புவை கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து மெதுவாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். லியூபிங்க்கு அந்த ஷாம்புவோட ஸ்மெல் மற்றும் அடுத்த ரூமில் எம்டி ஷவர் ஓடிட்டுருக்கதை பார்த்துட்டு சந்தேகமாயிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். அப்போது கீழே அது ஒரு பொண்ணு அப்படின்ற அடையாளமாக ஒரு ஐடி கார்டு கிடைக்கிது. லியூபிங் அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு அவள் யார் அப்படின்றத நினைவுக்கு கொண்டு வர பார்க்குறான். டான்சியூ நெக்ஸ்ட் டே தன்னோட பெட்டை விட்டு எழுந்துக்கும் போது க்ளீசிங் அப்படின்ற தன்னோட மூணாவது ரூம்மேட்டை சந்திக்கிறான். அந்த பொண்ணு ரொம்பவே ஷை டைப்பாக வித்தியாசமாக இருக்கா. அவள் எதிர்பார்க்கவே இல்லை காலையில் இந்த மாதிரியான ஒரு வெல்கம் நோட். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் இன்னொரு ரூம்மேட்டான ஹுவான் ஹுவான் அதாவது நம்மளோட ஜியாமெங் ஹுவான் என்றாகிறா. அப்போது தனக்கு ஒரு நைஸ் பையன் ஹெல்ப் பண்ணதாக சொல்கிறான். இதை கேட்டுட்டு லீசிங் ரொம்ப வித்தியாசமாக நைஸ் பையனை அப்படின்னா நைஸ் காய்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது கேட்குறான். இதை கேட்டுட்டு ஹுவான் ஹுவான் என்ன சொல்கிறான்னா, ஒரு பையன் எப்படி இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக இருந்தாலும் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறான். இதை ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருந்த நம்மளோட ஹீரோயின் டான்சியூ இதை தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்குறான். தன்னோட ஃப்ரெண்ட் சிங்ஃபூ கிட்ட ரொம்பவே எதிர்பார்க்கறத விடமா வித்தியாசமாக ஹே ஹேண்ட்ஸம் அப்படின்னு கூப்பிட்டோடனே அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் டான்சியூ தனக்கும் சேர்த்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வர சொல்லி அந்த பில்டிங்கோட வெளியில் வந்து நிற்க சொல்கிறான். டான்சியூ கூட ஹுவான் ஹுவானும் கூட வரா. அப்போது சிங்ஃபூ அவளை பார்த்த உடனே பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் உடனே ஹுவான் ஹுவான் சிரித்ததுமே அவனோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அவன் உணர்றான் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ட. சிங்யூ தன்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக பேச ஆரம்பித்தது உணர்ந்த ஹுவான் ஹுவான் நேற்று தான் மேல் ஸ்டெரிலைசேஷனை பற்றி படித்ததா வார்னிங் போல் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டுறாங்க. ஹுவான் ஹுவான் இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசினாலும் சிங்யூக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட ஹீரோ ஆன லியூபிங் தன்னோட ஆஃபீஸ்க்கு என்ட்ராகும் போது மேனேஜர்மா நிறைய அப்ளிகேஷன்ஸ் செக்ரட்டரி போஸ்ட்க்கு வந்திருக்கிறதா லியூபிங்க்கு சொல்லி எல்லா அப்ளிகேஷன்ஸையும் ஒவ்வொன்றா காட்டிகிட்ருக்காரு. லியூபிங்க்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இதேச்சியாக லியூபிங்கோட ஐஸ் இந்த அப்ளிகேன்ஸில் ஒருத்தரான டான்சியூ மேலே போச்சு. சடனாக லியூபிங் தன்னுடைய 6 வயசு சின்ன பையனோட மனநிலைக்கு போயிட்டான். அப்போது அந்த 6 வயசு பையன் ஆனால் அந்த சின்ன பையன் லியூபிங் கிட்ட இது உனக்கு கிடச்சிருக்கிற ஒரு லைஃப்பில் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். உடனே லியூபிங் தன்னுடைய மேனேஜர் மா கிட்ட இந்த பொண்ணு தான் எனக்கு செக்ரட்டரியாக வரணும், ஏன்னா என்னுடைய உள்ளே இருக்கிறத தோன்றதுக்கு இவ கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு மேனேஜர்மா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு சரின்னு ஒத்துக்கிறாரு. எப்படியாவது அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்மளுடைய ஹீரோயின் டான்சி ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் அட்டெண்ட் பண்ணுறா. அப்போது அந்த ப்ரொஃபஸர் வெட்டினரி சயின்ஸில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாக்கி அப்படின்னு அவருக்கு பேரும் இருக்க கழுக்கு பார்வை அப்படின்னு அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டார்கெட் பண்ணி வேணும்னே க்வெஷ்சன் பண்ணி அவங்கள ஃபெயில் பண்ணிடுவார் அப்படின்னு பயமுறுத்தி வைக்கிறாங்க. டான்சியூ இதை கேட்டதுமே ரொம்பவே அலர்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் டான்சியூவை எழுப்பி க்வெஷ்சன் கேட்குறாரு. அவள் இதனால் இந்த காலேஜில் சேர்ந்தா அப்படின்னு கேட்கும்போது டான்சியூ சொல்கிறா, இந்த காலேஜுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டேன் அதனால தான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. எதிர்பாராத விடம். அப்புறம் ப்ரொஃபஸர் அவளுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்குறாரு. அவள் எந்த ஒரு ஹோம்ஒர்க் டெஸ்ட் எதுவுமே இல்லாமல் காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எல்லோரும் சுற்றி இருக்கவங்கள சிரிச்சுட்றாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் தன்னுடைய லெக்சரை ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ரொஃபஷன் அனிமல்ஸை கேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரியலான இன்ட்ரெஸ்டோட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் ஃபஸ்ட் டே காலேஜ்லேயே அவள் தன்னோட ஃபோனை ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சைட்டில் ஒரு கமெண்ட்டை பார்க்குறா. அதில் ஒருத்தங்க ஊ டான்சிங்
அவனுடைய கிரேட்டஸ்டான அச்சீவ்மெண்ட்டை பாராட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவள் நினச்சா தன்னோடக்கு மட்டும் இது ஒரு ஹாபியாகவே இருந்துருச்சு, ஆனால் தன் கூட ட்ரெயின் ஆன எல்லாருக்கும் இது ஒரு வாழ்க்கையோட பெரிய லட்சியமாக அமைஞ்சிடுச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணான். ஜீவ்கிட்ட செங்கியூ ஒரு நியூஸை பற்றி சொல்கிறான். அதில் ஒரு பொண்ணு திருடி போல் கேம்பஸோட கேமராவில் சிக்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறான். இதை வாக்கிங் ஸ்டைலெல்லாம் பார்த்தா ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது டான்சியூ அலர்ட் ஆயிரா, தன்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கான்னு எதுவும் சொல்லாமல் டான்சியூ அமைதியாக இருக்கா. அப்போ அவளோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது மேனேஜர் மார்க்கெட்டு, அவளோட அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டதும் அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. மேனேஜர் மாவை நேரில் மீட் பண்ணப்போ அவர் சொல்கிறாரு, பெரிய ஹாக்கி ஸ்டாரான லியூ பிங்க்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அவளை செலக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. படித்து பார்க்க விடாமல் அவர் ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி சைன் போட வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் ரூமில் லாக்கர் ரூமில் லியூ பிங் அவள் சைன் பண்ண அந்த நியூஸை கேட்கறதுக்கு அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் மேனேஜர்மா அவள் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டதா சொல்கிறாரு. அப்போது ரொம்பவே சந்தோஷமாயிட்டான் லியூ பிங். டான்சியூ லியூ பிங்கை மீட் பண்ணுறான். நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது அவளுக்கு இது ரொம்பவே பழக்கமான ஒரு ஃபெமிலியரான ஃபேஸாக தோணுது. அப்புறமா தான் அவளுக்கு தெரிய வருது இது தன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஆன லியூபிங் அப்படின்றது. அவள் லியூபிங் நீயா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கூப்பிடுறான். நெக்ஸ்ட் சீனில் அவங்களோட சின்ன வயசு சைல்ட்ஹுட் சந்தோஷமான சீன்ஸை வந்து ஃப்ளாஷாக காட்டுறாங்க. அதில் சின்ன வயசில் டான்சியூ லியூபிங்கை துரத்துக்கிட்டு கையில் புழுவை வச்சு பயமுறுத்திட்டு ஓடுறான். லியூபிங் ரொம்பவே பயந்து அழுது அவளை பார்க்குறான். இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் எண்ட் ஆகுது, முடியுது. இந்த ட்ராமாவில் டான்சியூ ஃபீமேல் லீடாக டஃப் கொடுத்துருக்காங்க. இந்த டான்சியூ ரொம்பவே இண்டிபெண்ட்டான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. ஸோ டான்சியோட கேரக்டரும் எனக்கு இந்த ட்ராமாவில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ட்ராமா ஃபஸ்ட் எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த ட்ராமா ஸ்கேட்டின் ஃபஸ்ட் எபிசோட் உங்களுக்கு